ஆஸ்கு சோலார் பம்ப் நிறுவனத்தின் யூடியூப் தளத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் நம்ம பண்ணியிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஈரோடு மாவட்டம் வடுகப்பட்டி கிராமத்தில் இருக்கிற கண்டியானன் அப்படிங்கிற ஒரு விவசாயிக்கு நம்ம சோலார் வாட்டர் பம்ப்ஸ் நிறுவி கொடுத்துருக்கோம் அது இது வரைக்கும் நம்ம எல்லா வகையிலுமே எல்லா விதமான ப்ராஜெக்ட்ஸுமே பண்ணியிருக்கோம் வீடுகளுக்கு பண்ணியிருக்கோம் தொழிற்சாலைகளுக்கு பண்ணியிருக்கோம் எல்லாமே பண்ணும்போதும் விவசாயம் விவசாயி இந்த விஷயங்களுக்காக நம்ம இந்த நம்மளோட சோலார் பம்ப்ஸை போது அதில் இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது சத்தியமாக அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு தாங்க சொல்லணும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் அப்படின்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது ஜென்ஸ் தாங்க அதாவது ஆண்கள் தான் ஆண்கள் தான் விவசாயிகள் ஆண்கள் மட்டும்தான் விவசாயம் பார்க்குறாங்கங்கிற ஒரு ஜென்ரலான தாட் நம்ம எல்லாருக்குமே இருக்குது உண்மையிலேயே ஆதி காலம் தொட்டே விவசாயம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் முக்கியமான பங்கு பெண்களுக்குரியதாக தாங்க இருக்குது நாற்று நடுறது களை எடுக்கிறது அப்புறம் அறப்பறுக்கிறது இது மாதிரி எல்லா விதமான விவசாய பணிகளையுமே பெண்கள் தான் முக்கிய பங்கு வகித்து செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க இந்தியாவோட முதுகெலும்பாக விவசாயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த விவசாயத்தை செய்யக்கூடிய ஆண்களுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இது பெண்கள் தாங்க அந்த வகையில் நம்ம கிளைண்ட்டோட ஒய்ஃபும் அவருக்கு விவசாயத்தில் அவருக்கு ஒரு தூணாக இருந்து அந்த விவசாயத்தில் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது டீசல் என்ஜின் இயக்கி அதன் மூலமாக தான் நீர் இறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது டீசல் என்ஜினை இயக்கிறதுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு எனர்ஜி வேணும் ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போது நம்ம கிளைண்ட் வீட்டில் இல்லாதப்போ தன் கணவர் வீட்டில் இல்லாதப்போ ஒரு வெளியில் போகும்போது இவரோட மனைவி என்ன பண்ணுறாங்க அதை இயக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போது ஒன்று அவர் வர்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும் பண்ணி தான் அதை பண்ணணும் அப்படின்றது அப்படி இல்லைனா அந்த டீசல் என்ஜின்னு நல்ல ஃபோர்ஸ் கொடுத்து அவங்க எனர்ஜி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இயக்கணும் அப்படிங்கிறது இந்த கஷ்டத்தை வந்து புரிஞ்சிக்கிட்ட நம்ம கிளைண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோடய மனைவியின் வேலை பழுவை குறைக்கணும் அவங்களுக்கு அந்த உடல் கஷ்டத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை காண்டாக்ட் பண்ணி சோலார் வாட்டர் பம்ப்ஸ் நிறுவி கொடுக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு இவர் ஏற்கனவே டீசல் என்ஜின் வச்சு பொது கிணறு மூலிமா இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு தாங்க வந்துட்டுருக்காரு நல்ல தண்ணி கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்களில் நல்ல தண்ணீர் வளம் இருந்தும் விவசாயம் பண்ண முடியாமல் விவசாயத்தை விட்டுட்டு வெளியேறி போகிறவங்க தாங்க ஜாஸ்தியாக இருக்காங்க இவரும் ஒரு முறை தண்ணி கட்டுறதுக்கு அதாவது விவசாயத்துக்கு வயலில் நீர் பாய்ச்சி பாய்ச்சறதுக்காக தண்ணி கட்டுறதுக்கு ஒரு முறைக்கு சராசரியாக ஆயிரத்தி இரநூறு ரூபாயிலருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் டீசலுக்கு மட்டுமே இவர் செலவு பண்ணிட்டு இருக்காருங்க இதை நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது வருஷத்துக்கு அறுபத்தி அஞ்சாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் டீசலுக்கு மட்டுமே இருக்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இலவச மின்சாரம் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம கிளைண்ட் என்ன பண்றாரு தேவையான எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடான அதிகாரிகள் எல்லாரையும் போய் பார்க்குறாரு பலமுறை மனு கொடுத்தும் அவருக்கு இலவச மின்சாரம் அப்படின்ற ஆப்ஷன் அவருக்கு கிடைக்கல இலவச மின்சாரம் நம்மளுக்கு கிடைச்சாலுமே அது நிரந்தரம் இல்லாதது அப்படின்றத ஒரு கட்டத்தில் இவருக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் சூரிய ஒளி மூலியமாகவும் நம்ம மின்சாரத்தை எடுக்க முடியும் அந்த மின்சாரத்தை நம்ம விவசாயத்துக்கு நீர் இறைக்கிறதுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு நம்மக்கிட்ட அவர் வராரு விவசாயத்தை மீண்டும் மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தாங்க நம்ம இதை வந்து தமிழ்நாடு முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் விவசாயம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல உயிரினங்களே இல்லை அப்படின்னே சொல்லலாங்க எஸ்பெஷலி மனிதர்களாகிய நம்மளுக்கு விவசாயம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதோட கூட விவசாயிகள் விவசாயத்தை விட்டு இப்போ போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மனவேதனை கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த மாதிரி விவசாயிகள் எல்லாம் மனமுடைஞ்சு விவசாயத்தை விட்டு போகாம தெம்பாக அவங்க விவசாயம் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துல தாங்க நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு விவசாயி அவருக்கு விவசாயம் செய்கிறதுக்கு அவரோட நிலத்துல அவர் விவசாயம் செய்கிறதுக்கு அவருக்கு தேவையான மின்சாரம் அப்படிங்கிறது தடை இல்லாம கிடைக்கணும் அது அவரே அந்த மின்சாரத்தை உற்பத்தியும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தாங்க இதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது இதில் எந்த ஒரு அரசாங்கமோ அதிகாரிகளோ யாருமே தலையிட முடியாது யாரும் தடை போடவும் முடியாது இந்த சோலார் பேனல் சோலார் பம்ப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு வரும்போது இலங்கையில் இப்ப ரீசெண்டாக ஏற்பட்டுச்சு இல்லையா மின்சார தட்டுப்பாடு வந்தது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது அதுல மின்சார தட்டுப்பாடு ஒன்று அந்த மாதிரியான சமயங்கள்ல கூட நாம நிம்மதியா தடை இல்லாம விவசாயத்தை பண்ணலாம் அதே மாதிரி விவசாயத்துக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது கிடைக்கிற அந்த மின்சாரத்தை எக்ஸ்ட்ரா மின்சாரத்தை வச்சு மதிப்பு கூட்டுப் பொருட்களான தேங்காய் அரைக்கிறது தேங்காய் மரச்சக்கு என்ன ஆட்டுறது மஞ்சள் அரைக்கிறது ராகி கம்பு கேழ்வரகு இதெல்லாம் அரைக்கிறது இந்த மாதிரியான இயந்திரங்களுக்கு நம்ம அந்த மின்சாரத்தை பயன்படுத்திக்கலாம் இதன் மூலியமாக விவசாயிகள் தங்கள் விளைவிக்கிற அந்த பொருட்களை அப்படியே மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுக்காம அதை மதிப்புக்கூட்டு பொருட்களாக்கி அதோட விலையையும் கூட்டி அவங்க கொண்டு போய் மார்க்கெட்டில் சேர்க்க முடியும் இதன் மூலமாக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கமும் அவங்க ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் நம்மளோட ஆஸ்கர் சோலார் பம்ப் மூலயமா ஒரு விவசாயி விவசாயமும் பண்ணிக்கிட்டு அவரோட வியாபாரத்தையும் அவர் பெருக்கிக்க முடியும் வியாபாரமாகவும் மதிப்பு கூட்டு பொருட்களை அவர் செஞ்சு கொடுக்கறது மூலயமா வியாபாரம் செஞ்சு எக்ஸ்ட்ரா இன்கமும் அவரால் பெற முடியும் எங்களோட முதன்மையான நோக்கம் புவி மாசுபாடுகளை குறைக்கிறது தாங்க இந்தியா முழுக்க இதற்கான முன்னெடுப்புகளை ரொம்ப தீவிரமாகவே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சோலார் பம்ப் மூலமாக மிக எளிமையாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாருமே இயக்கக்கூடிய வகையில் நாங்கள் வடிவமைச்சு இருக்கோம் விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் வீடுகள் தொழிலகங்கள் இந்த மாதிரியான இடங்களுக்கும் நாங்கள் சோலார் பேனல்ஸ் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தேவைகள் இருந்ததுன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நன்றி